வணக்கம் இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணோம் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு எங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்ருக்கு நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ரைசிங்கில் இருக்குது மார்க்கெட் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சே வந்து ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு பட் இந்த வருஷம் அதாவது இந்த இந்த மந்த் எடுத்துக்கலாம் இந்த மந்த் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஃபைவ் டேஸ்லேயே கூட நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணலாம் லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருந்துச்சு ஃபஸ்ட் அப்போ ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு ஸோ நம்ம சார்ட்டை வச்சு டெக்னிக்கலாக பார்க்கும்போது எயிட் ஃபிஃப்டி லெவன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஹோல்ட் அவுட் பண்ணுது மார்க்கட் ஓப்பனிங்கில் நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ணோம் டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரைஸிங் வந்து போய்கிட்டே இருக்கு மார்க்கட் தொடர்ந்து ரைஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு ஸோ மார்க்கட்னுடைய ஓப்பனிங் மூமெண்ட் வந்து நல்லாயிருக்கு ஓப்பன் ஆகும்போது நல்ல ஒரு டக்குனு ஒரு அப்ரைஸ் வந்து கிடைக்குது ஸோ அதை பயன்படுத்தி நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி வந்து பண்ணோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு பிரேக்வுட் கிடைச்சிச்சி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மார்க்கெட் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே தெரிஞ்சிருச்சு இதனால ஒரு ப்ரேக் அவுட் வச்சிக்கலான்ட்டு பிரேக் அவுட் வச்சு ட்ரேட் பண்ணோம் அப்படி பண்ணையில பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஓப்பனிங்லேயே பிரேக் அவுட் கிடச்சிச்சு அந்த பிரேக் அவுட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணால் அதுவும் இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ட்னால ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனில் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லாட் வந்து பை பண்ணியிருந்தோம் பை பண்ண பார்த்திங்க அப்படின்னா பை பண்ண உடனே வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த ரேஞ்சில் கொஞ்சம் ஸ்டேபிளாக நின்றுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த எயிட் செவன்ட்டி எயிட் எயிட்டி இந்த ரேஞ்சிலேயே ரொம்ப நேரமாக நிற்கிது டைமிங் வந்து எப்போயுமே ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து முக்கியம் பொதுவாக இன்ட்ரா டேக்கே பார்த்திங்க அப்படின்னா டைமிங் வந்து ரொம்ப ஆகக்கூடாது ஸோ அது ஒரு காரணத்தினால நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த போர்ஷனாக கட் பண்ணிடலாம் நம்ம போர்ஷன் எடுத்து டென் ஓ கிளாக் வரைக்கும் ஆயிடுச்சு ஸோ இப்போ மணி டென் ஓ கிளாக் தாண்டினால இப்போதைக்கு போர்ஷன் வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு லாட்டு பை பண்ணியிருந்தோம் லாட்டையும் செல் பண்ணுறோம் இப்போ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கினா நாலு லாட்டையும் க்ளோஸ் பண்ணுறோம் ஸோ ட்ரேடிங்கில் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஆப்ஷனில் எல்லாம் அப்படின்னா ரொம்ப நேரம் ட்ரேட் பண்ணக்கூடாது எப்பயும் ப்ராஃபிட் குயிக்காக வந்து புக் பண்ணணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபாலோ பண்ணுற பாலிசி ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் ஒரு பாலிசி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால் தொடர்ந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய ட்ரேடிங் வந்து இப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி எக்ஸ்பெரியனால நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் எங்களை நிஃப்டி வந்து லாஸ்ட்டு ஒரு ஃபோர் டேஸ்னுடைய மூமெண்ட் வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் பண்ணிச்சு நல்லா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்கிட்ட ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருந்தது நேற்று பார்த்திங்க அப்படின்னா சடனாக நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சு சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் குயிக்காக வந்துட்டு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சு நல்லா மெயின்டைன் பண்ணிச்சு இன்றைக்கி ஓப்பனிங்கே கேப் அப்புறின்றனால ஓகே இன்றைக்கி நிஃப்டியில் பண்ணலாம் அதுவும் ஒரு அவுட் மேலே கிடச்சா குயிக்காக பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பண்ணி முடிச்சோம் ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் கேப் அப் ஹண்ட்ரட் பாயிண்ட் மேலே ட்ரெலி ஆயிடுச்சு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எயிட் ஃபிஃப்டி ரேஞ்ச் இன்னைக்கு ரொம்ப ட்ரேட் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது ஸோ லெவன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டியை சுற்றி தான் இன்னைக்கு நிஃப்டி ரொம்ப ட்ரேட் ஆகுன்னு நாங்கள் எதிர்பார்க்கணும் ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ட்ரெண்டு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஸ்ட்ராடஜி வந்து நீங்களே ட்ரேட் பண்ணணும் எப்படி வந்து இதெல்லாம் ட்ரேட் பண்ணலாம் எப்படி ஸ்ட்ராடஜி கற்றுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீடைல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க நன்றி